பாத பூஜைக்காரரின் பெருமை. அந்நிய தேவதைகளை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கூட இந்த யாரோ ஒருவருடைய பாத கமலங்களை நிச்சயம் ஆராதித்தாலே தங்களுடைய தேவதாராதனத்துக்கு இடையூறு இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம் என்று அறிந்திருக்கிறார்கள் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதற்கு, இப்படி அறிந்திருப்பதால் அதற்கேற்க இந்த யாரோ ஒருவருக்கு அவர்கள் பாத பூஜை பண்ணுகிறார்கள் என்றே அர்த்தம். அந்தராயம் என்றால் விக்னம், இடையூறு. அந்தராய ஹதையே, விக்ன நிவாரணத்துக்காக. அதற்காக இந்த ஒருத்தரை பூஜை பண்ணியே தீர வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பண்ணினால் நல்லது என்று மட்டுமில்லை, பண்ணியே தீரணும், இது அவசியம் செய்ய வேண்டிய காரியம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரியம் தூ அவசியம், துவவசியம் என்று சந்தியில் வரும். விதுகு, யார் இப்படி அவசியம் பூஜிக்கப்பட வேண்டியவர் என்று இங்கே சொல்லிவிடவில்லை. அபி, கூட என்பதை முதலில் போட்டு அப்புறம் விஷயத்தை சொல்கிறது போல, முதலிலேயே ஒருத்தரை இன்னார் என்று சொல்லிவிடாமல் எவரோ ஒருத்தர் என்று சொல்லி பிற்பாடு அந்த அவர் என்று வெளிப்படுத்தி சொல்வதும் சுவாரஸ்யத்துக்காக கவிகள் கையாளுகிற ஒரு யுக்தி. அதை அனுசரித்து இங்கே இன்னாருக்கு பாத பூஜை பண்ணுவதாக சொல்லாமல் எவருக்கு பாத பூஜை பண்ணுகிறார்களோ என்று யத் போட்டு சொல்லியிருக்கிறது. யத் பாத பங்கேறுக, எவரை நேராக ஆராதிக்க வேண்டும் என்று உத்தேசிக்காமல் வேறு தெய்வத்தை ஆராதிக்க விரும்புபவர்கள் கூட என்று கூட போட்டு சொன்னதில் இந்த எவரோ ஒருவருடைய பெருமை தெரிகிறது. இவரை ஆராதிப்பது அவர்களுடைய முக்கியமான நோக்கமில்லை, ஆனாலும் கூட அவசியம் இவரை ஆராதித்தாக வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றால் இவருக்கு அது ரொம்ப பெருமைதானே. அந்த பாத பூஜைக்கார சுவாமி யாராயிருந்தாலும் அவருக்கு இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது. இதர தேவதாராதனத்தில் இடையூறு வந்தால் அதை தீர்க்க அந்த தேவதைகளுக்கு சக்தி இல்லை, இவர் ஒருத்தருக்குத்தான் உள்ளது. இல்லாவிட்டால் இவருக்கு எதற்கு அந்நிய தேவதா உபாசகர்களும் பூஜை செய்ய வேண்டும்? எந்த தேவதை தான் அவர்களுக்கு இஷ்டமூர்த்தியாக இருக்கட்டும், அதனுடைய பாரம்யத்தை, பரத்வத்தை, அபிப்பிராயத்தை அவர்கள் எத்தனை தான் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாலும் அந்த மூர்த்திக்கு அவர்கள் செய்கிற பூஜைக்கே ஒரு விக்னம் வருமானால் அதை நிவர்த்தி செய்வதற்கு அதற்கு பவர் இல்லை என்றும் இவருக்குத்தான் பவர் இருக்கிறதென்றும் ஒப்புக்கொள்வதால்தான் அவசியம் இவர் காலை பிடிக்கணும் என்று கருதுகிறார்கள். எவருக்கு இப்படி பாத பூஜை பண்ணியாகணும் என்று கருதுகிறார்களோ என்று ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியில் சொன்னதை அடுத்து மூன்றாம் வரியில், எவரை தத்யேது நியாயம் அறிந்தவர் இவரே ஏக பரம்பொருளான தெய்வம் என்று உபாசிக்கிறாரோ என்று சொல்லியிருக்கிறது. இங்கேயும் இன்னார் என்று உடைத்து ஆசாமியை சொல்லவில்லை, எவரை யம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது. யம் ஏகம் பரம் தேவம், யம் ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது. இதில் குறிப்பாக எந்த ஒரு சுவாமியின் பெயரும் இல்லை, இவர் தெய்வம் என்பதால் தெய்வம். அத்தனை தெய்வங்களுக்கும் மூலம் ஒன்றேயான பிரம்மம்தானே, அதைத்தான் ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த எவரோ ஒரு மூர்த்தியை அத்வித்தீயமான பரவஸ்துவாக சொல்லியிருப்பது ஸ்தோத்திரம் பண்ணிய பெரியவரின் அபிப்பிராயமாகவே ஸ்லோக அமைப்பில் துவனிக்க கூடுமானாலும் அது தத்ஹேது நியாயம் அறிந்து அது காரணமாக இவரை, இவரை மாத்திரமே உபாசிக்கிறவரின் அபிப்பிராயமும் ஆகும் என்பது ஆலோசித்து பார்த்தால் புரியும். பெயரை சொல்லாமலே ஸ்லோகத்தில் கொண்டு போயிருந்தாலும் ஆசாமி யார் என்று நமக்கு தெரியாமல் இல்லை. வேறு ஒரு சுவாமிக்கான பூஜையானாலும் அதில் விக்னம் ஏற்படாமல் இருப்பதற்காக பூஜிக்கப்படும் சுவாமி இவர் என்பதால் விக்னேஸ்வரரைத்தான் ஸ்லோகம் குறிப்பிடுகிறது என்று புரிகிறது. விக்ன நிவர்த்திக்கே ஏற்பட்ட அந்த மகா சக்தரைத்தான் தமிழில் குழந்தை சுவாமியாக பிள்ளையார் என்கிறோம். குழந்தை என்பதால் பிள்ளை, அதே சமயம் சுவாமியாயும் இருப்பதால் யார் போட்டு
பிள்ளையார் என்கிறோம். இந்த வரியில்தான் தத்யேது நியாயத்தை பிள்ளையாரோடு பொருத்தி இருக்கிறது.